அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் ஜூன் 21 தேதி 2023 புதன்கிழமை. சோபக்கிருத்தரிடம் ஆனி மாதம் 6 திருநாள். பூசம் நட்சத்திரம் கடகராசி, திருத்தியை திதி. பூசம் நட்சத்திரம் என்றால் சனியுடைய நட்சத்திரம், திருத்தியை திதி என்றால் 3வது திதி அப்படின்னு அர்த்தம். இந்த நாளுடைய நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்களில் மெயினான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வயோதிக தோற்றம் கொண்ட நபர்கள் வீட்டில் இருக்காங்களோ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து டக்குன்னு புரியவே மாட்டேங்குது, குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறது, மந்த நிலையிலே குறைந்து இருக்கிறது. ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கும் பொழுது அந்த முயற்சி வந்து வெற்றிப்படையாமல் வந்து அப்பப்போ தடைகள் தாமதங்கள் கொடுத்துட்டுருக்கு. அண்ணன் தம்பி சகோதரர்களுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் நடந்துட்டுருக்கு, ஆனால் ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குது. ஒரு பஞ்சாயத்து ஒரு சந்தோஷமான நிலையை எட்ட மாட்டேங்கிறது. அடிக்கடி கைகள் மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட உபாதைகளில் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டுருக்கு. மணலில் பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு குறைபாடுகளாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் பிராயச்சித்தம். சனி என்றால் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு போடுறது பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். லைஃப்பில் நீங்கள் எதுக்காக இது ஒரு பண்ணுறீங்கிற ஒரு சங்கல்பத்தை ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். சந்திராஷ்டம்னு பார்த்தோன்னா இன்றைய நாள் வந்து தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பூராட நட்சத்திரக்காராளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டெல்லாம் போகிறோம், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. உங்கள் வேலைகள் உங்கள் தொழில்கள்னு நீங்கள் கரெக்டாக கான்சென்ட் பண்ணி போடலாம். பதட்டத்தை குறைச்சிக்கிறது நல்லது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மா மேலே பயங்கரமான அளவு கடந்த பாசம் உருவாகும். வீடு மனை வாகனங்களில் முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல நாட்டம் அதிகரிக்கும். படிப்பில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை நிவர்த்தி ஆகும். நிறையா பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அனைத்து விதமான முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடிய பொன்னான நாள். ஏன்னா பொதுவாக 3வது இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் பூச நட்சத்திரங்கும் பொழுது மனசு பயங்கர தெம்பாக இருக்கும், பிடிவாத தன்மை இருக்கும். அந்த பிடிவாதம் நல்லதுக்கா கெட்டதுக்கானா, இன்றைய நாள் நல்லதுக்கு தான், தப்பே கிடையாது. சகோதர சகோதரி வழியே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நமஸ்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையை எடுத்து பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிபயங்கரமான பேச்சு திறமை, பிடிவாதத்தன்மை, ஒரு காரியத்தில் அப்படியே கண்ணாக இருக்கிறது, முடிக்கிற வரைக்கும் அந்த காரியத்தை விடாமல் இருக்கிறது, எல்லாத்துக்குமே நம்ம திறமையாக செயல்படுறது. குடும்பத்தில் கூட ஒரு நபருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுக்கறது. சில பேச்சு வார்த்தைகள் நமக்கு இருந்துச்சு நிஜமாகவே தேவையா, நம்ம ஒரு சில இடங்களில் எந்த அளவுக்கு பேசணும் பேசக்கூடாதுங்கிறது இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணியே ஆகணும். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். எல்லாத்துலேயுமே ஒரு பதட்டமாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. நிறைய இடங்களில் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக நடந்துட்டுருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அம்மாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, முக்கியமான முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாகி அதுக்கப்புறம் நடக்கும். விவசாயிகளுக்கு நல்ல நாள், எண்ணெய் வியாபாரிகளுக்கு யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மற்றவங்க எல்லாருக்குமே வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட சிறு சிறு விவாதிகள் வந்து நிவர்த்தியாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரீன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு இரவு நேரத்தில் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியாமல் போகும், அவருக்கு போய் நீங்கள் ஒத்தாசை பண்ணிட்டு வருவீங்க. 10 பேருக்கு உதவுறதுனால அந்த கர்மா நிவர்த்தி ஆகுமே தவிர வேறு ஒன்றுமே ஆகாது. தொழில் முயற்சிகளில் முக்கியமான முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாள். 10 பேருக்கு உபதேசம் செய்யக்கூடிய நாள். 4 பேருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாள்.
முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பதட்டமின்றி செயல்படக்கூடிய நாள். நீங்கள் படக்கூடிய அலைச்சல்களுக்கு, நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு, நீங்கள் வேலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதிர்நோக்கின்றதீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதற்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். பெரியவங்கனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பழைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். வியாபாரம் சிறந்து விளங்கும். மனசு சந்தோஷமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். இரும்பு சத்து உடம்பில் நன்னா செட் ஆகும். அதனால் வீரியமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் சிகப்பு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். தொழில் வேலை அந்தஸ்து பிரம்மாண்டமாக இருக்கும். முக்கியமான முயற்சிகள், முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயங்கரமான ஏற்றங்கள் ஏற்படும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், புதிய புதிய வேலைகளில் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை பிடிவாதமாக நின்று காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக நாள் இருக்க போகிறது. பயங்கரமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். யாரையும் ஒட்டு கொடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் நம்ம ஒட்டு கொடுத்து போகிறது ஃபேமிலிக்குள்ளே நல்ல விஷயத்தை கொடுக்கும். அந்யோன்யத்தை உருவாக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கிரீன் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் இன்றைய நாள் வந்து சோம்பலாகவே இருக்கும். ஏகப்பட்ட காரியங்கள் பண்ணணும்னு மனசில் உத்தேசம் இருக்கும். ஆனால் பண்ண முடியாமல் தவிக்கிறது. தூங்கினா போகிறோம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகுது. பிரயாணங்கள் செய்வது, மூதாதியர்கள் சம்பந்தப்பட்ட இடர்கிடத்திற்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய விஷயங்களை பற்றி ரொம்ப யோசனை செய்வீங்க. தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டம் உருவாகக்கூடிய நாள். நிறைய தான தர்மங்கள் பெரியவங்களுக்காக செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் மாறும். பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பர். ராசியான் நிறம் கருநீல நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அவசரத்தன்மையை கண்டிப்பாக மறந்துடணும். மறதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். எல்லா விஷயத்துலையுமே நம்மளால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கலாம். நம்ம மற்றவங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஏற்றவாறு நடக்கும். ஆனால் நம்ம தான் அதை கொஞ்சம் ஓவர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் கிரே நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு விவசாயிகளுக்கு யோகமான நாள். கால்நடை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். வெட்டர்னரி சயின்ஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு டாக்டர்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம். சாயந்தரத்துக்கு அப்புறம் ஃபுட் ஷாப் வச்சுக்கிறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப யோகமாக இருக்கும். சின்ன சின்ன வியாபாரிகள், சின்ன சின்ன தொழிலாளிகளுக்கு நல்லாயிருக்கும். நிறையா விஷயங்களில் ஒன்றுக்கு பின் முரண்பான கருத்துக்கள் பேசாமல் இருப்பது இந்த நாள் நல்லது. உங்கள் ரூல்ஸுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மற்றவங்கள இந்த நாள் வந்து உங்கள் ரூல்ஸை போட்டு திணிக்கப்படாது. இதை மட்டும் கவனமாக பார்த்துட்டா போகிறோம். வேலைகளில் ஒரு சில இடங்களில் நமக்கு அசௌகரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு ஏராளமான சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய சந்தோஷம் அணிவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் லஹரி வஸ்துக்களை தவிர்ப்பது நல்லது. யார் கூட பேசுகிறோம், என்ன பேசுகிறோங்கிறது, எந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும், எந்தோடைய நட்பு தேவைப்படுகிறது, இதெல்லாம் பார்த்து பண்ணுறது நல்லது. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் எந்த அளவுக்கு வந்து நம்ம தீமையான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களை ஒதுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லது. குழந்தை பிராப்தம் ஏற்படும். குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. சின்ன சின்ன சச்சரவுகள், அதாவது எப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி அந்த குழந்தை பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த குழந்தையை போட்டு ரொம்ப திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது. வேலைகளுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக மிக முக்கியமான நாள். 4வது இடம் சொல்லக்கூடியது
அருமையான ஒரு இடம். அந்த இடத்திற்கு பார்க்கும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் ஏற்படும். இன்றைய நாள் மனசுக்கு குளிர்ச்சியான நாள். எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி ஏற்படும். பதட்டம் இல்லாமல் எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் எதை தொட்டாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பூர்வ புண்ணிய பிராப்தங்கிறது பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எதை தொட்டாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. மனசுக்கு சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுராய் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் பச்சை நிறம். இன்றைய நாள் யாருடைய ஜாதகம், யாருடைய ராசி லக்னங்கள் நன்னறக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கடக ராசியில் அது கடக லக்னம், இரண்டாவது ராசி லக்னம் விருச்சிக ராசியில் அது விருச்சிக லக்னம், மூன்றாவது ராசி லக்னம்னு பார்த்தா மீன ராசியில் அது மீன லக்னத்துக்காரங்களுக்கு மிக மிக யோகமான நல்ல பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினைத்த எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி பவன், த்ரோணு குண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம்.